ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா நியூஸ் சவுத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், 2019 வெளியான மலையாள படங்களில் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்க வேண்டிய 10 மலையாள படங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் 2019 வெளியான படங்களில் சிறந்த 10 படங்கள் என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மேலே தெரியல லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நாம இந்த வீடியோவில் எந்த படங்களையும் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு வரிசைப்படுத்த போகிறது கிடையாது. ஜஸ்ட் 10 சிறந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் லூசிஃபர். அரசியல் ஜாம்பவான் ஒருத்தர் எப்படி வீழ்த்தப்பட்டு அவருடைய அரசியல் வாரிசு எப்படி அந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிற அரசியல் மற்றும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காய நகர்த்தல்களையும் இல்லுமினாட்டி அரசியலையும் தெளிவாக சொன்ன படம் தான் இந்த லூசிஃபர். மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் இந்த படத்தை இயக்கியிருந்தார். இது அவர் இயக்கின முதல் படம். ஆனால் முதல் படமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே அருமையாக இயக்கியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். மோகன்லால், மஞ்சு வாரியார், டொவினோ தாமஸ், விவேக் ஓபராய் மற்றும் இந்திரஜித் சுகுமாரன் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. தீபக் தேவ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். அடுத்து நாம பார்க்க போற படம் ஹெலன். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு கனடாக்கு போகணும் அப்படிங்கிற கனவுல இருக்கிற ஒரு பொண்ணு தான் பார்ட் டைம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு மீட் ஃப்ரீசர்ல ட்ராப் ஆகிடுறாங்க. பின்னாடி அவங்க எப்படி மீட்கப்பட்டாங்க அப்படிங்கிறத சுவாரஸ்யமா சொன்ன படம் தான் ஹெலன். புதுமுக இயக்குனர் மாத்துக்குட்டி சேவியர் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. ஆனாபன், லால், நோபல் பாபு, அஜு வர்கீஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஜிமிக்கி கமல் புகழ் சான் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தமாஷா. வழுக்க தலையோட இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் அவருக்கு பொண்ணு தேடுற படலம். ரொம்ப குண்டா இருக்கிற ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நடக்கிற அழகான விஷயங்களை ரொம்ப இயல்பாக சொன்ன படம். மேலும் வாழ்க்கைக்கு உருவம் முக்கியம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொன்ன படம் தான் தமாஷா. அஸ்ரப் ஹம்சா இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. வினய் ஃபோர்ட், திவ்யா பிரபா, சின்னு சாந்தினி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ரெக்ஸ் விஜயன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் தண்ணீர் மத்தன் தினங்கள். இந்த படம் நம்மளோட பள்ளி பருவத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடும் அப்படின்னே சொல்லலாம். பள்ளி பருவத்திலேயே வரக்கூடிய இன்ஃபாக்சுவேஷன் மற்றும் பள்ளி பருவ குட்டிகளாட்டாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பள்ளி பருவ ஞாபகங்களை கண்டிப்பா தூண்டிவிடக்கூடிய படம் தான் தண்ணீர் மத்தன் தினங்கள். கிரீஷ் ஏடி அப்படிங்கிற ஷார்ட் பிலிம் இயக்குனரோட முதல் படம் தான் இந்த தண்ணீர் மத்தன் தினங்கள். மேத்யூ தாமஸ், அனஸ்வர ராஜன், வினீத் ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஜஸ்டின் வர்கீஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் ஜல்லிக்கட்டு. இறைச்சிக்காக கொண்டு வரப்படுற எருமமாடு ஒன்று தப்பிச்சு ஓடி என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னும் அதை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு ரொம்ப இயல்பாக சொன்ன படம். மேலும் மனுஷனோட வேட்டையாடுற குணம் இன்னும் மாறல அப்படின்னு சொன்ன படம் தான் ஜல்லிக்கட்டு. அங்கமாளி டைரிஸ் லிஜோ ஜோஸ் பெலிஷேரி இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. ஆண்டனி வர்கீஸ், செம்பன் வினோத், சாபு மோன் மற்றும் சாந்தி பாலச்சந்திரன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. பிரசாந்த் பிள்ளை இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் நிறைய அவார்டுகளுக்கும் அனுப்பப்பட்டுச்சு. அடுத்து நாம பார்க்க போற படம் மூத்தோன். மும்பை தாராவில டான் மாதிரி இருக்கிற தன்னோட அண்ணனை தேடி ஒரு சின்ன பையன் போற பயணம் தான் இந்த மூத்தோன். தமிழ்ல என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு மற்றும் நலதமயந்தி படங்கள்ல நடிச்ச மலையாள நடிகை கீத்து மோகன் தாஸ் இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. நிவின் பாலி, சஞ்சனா தீபு, சோபிதா மற்றும் திலீஷ் போத்தன் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. சாகர் தேசா இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படமும் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ல தேடப்பட்டுச்சு. அடுத்து நாம பார்க்க போற படம் இஷ்க். ஒரு இளம் காதல் ஜோடி முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கிட்ட மாட்டிடுறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த காதல் ஜோடி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் மற்றும் மோரல் பாலிசிங்க ரொம்ப இயல்பா சொன்ன படம் தான் இஷ்க். அறிமுக இயக்குனர் அனுராஜ் மனோகர் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. ஷெயின் நிகம், ஆன் சீத்தல், ஷைன் டாம் சாக்கோ இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஜேக்ஸ் பிஜோய் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் வைரஸ். இந்த படத்தை ஒரு மெடிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் கேரளாவில் அவுட் பிரேக் ஆன நிப்பா வைரஸ் பற்றியும் அரசு அதிகாரிகள் எப்படி அதை கையாண்டாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப உணர்வுபூர்வமாக சொன்ன படம் தான் வைரஸ். ஆஷிக் கபு இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. டொவினோ தாமஸ், குஞ்சாக்கோ போபன், பார்வதி, மடோனா செபாஸ்டியன், ரேவதி, ரிமா கலிங்கல், ஆசிஃப் அலி, ரம்யா நம்பிஷன், இந்திரஜித் சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. சுஷின் ஷியாம் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் உயரே. பைலட் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு வாழ்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் அவளோட காதலன் ஒரு சின்ன சண்டையில் ஆசிட்டை அவங்க முகத்தில் வீசிடுறாரு. அதுக்கு பின்னாடி அந்த பெண் எப்படி போராடி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத சொன்ன படம் தான் உயரே. புதுமுக இயக்குனர் மனு அசோகன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. டொவினோ தாமஸ், பார்வதி, ஆசிஃப் அலி, சித்திக் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. கோபி சுந்தர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் கும்பலங்கி நைட்ஸ். கும்பலங்கி அப்படிங்கிற இடத்துல வாழ்ற 4 சகோதரர்கள் மற்றும் அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய பொண்ணுங்க மற்றும் அவங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் அப்படின்னு ஒரு எளிமையான கதையை ரொம்ப இயல்பா யதார்த்தமா சொன்ன படம் தான் கும்பலங்கி நைட்ஸ். புதுமுக இயக்குனர் மது சி நாராயணன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. ஷெயின் நிகம், ஃபகத் ஃபாசில், சௌபின் சாகிர், ஆனாபென், கிரேஸ் ஆண்டனி, ஷீலா ராஜ்குமார் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க.
சுசீன் ஷியாம் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. நான் சொன்ன 10 படங்கள்ல பெரும்பாலான படங்களை இயக்குனவங்க புதுமுக இயக்குநர்கள் தான். இந்த 10 படங்கள் தவிர குறிப்பிடத்தக்க படங்கள் அப்படின்னு சொன்னோம்னா உண்டா, பொறிஞ்சு மரியம் ஜோஸ், பிராணா, ஜூன், நைன், இளையராஜா அண்ட் தி ஆஸ்கார் கோஸ் டு, காக்ஷி அமினிப்பில்லா, கெட்டியோலான என்ற மாளாகா, அஜிரன், தொட்டப்பன், அம்பிலி, இந்த படங்கள் எல்லாம் சொல்லலாம். நான் சொன்ன படங்கள்ல எந்த படங்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னும், எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னும் கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.